கம் பேக் டு கனெக்ட் வித் காயு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கேரளா பிளாக் அல்வா. ஸோ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது யார் செஞ்சு காமிக்க போகிறாங்கன்னா என்னோடய தம்பியும் அப்புறம் பிரதர் இல்லா ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நமக்காக இந்த ரெசிபியை வந்து செஞ்சு காமிக்க போகிறாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு வந்து நம்ம பார்க்கலாம். எப்போவுமே நானே வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால போர் அடிக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, அது எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கீ, அப்புறம் முந்திரி கொஞ்சம் லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு, அப்புறம் வெல்லம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம். கோகோனட் மில்க் வந்து எவ்வளோ, ஒரு தேங்காயா? ஒரே தேங்காயில் வந்து கோகோனட் மில்க் எடுத்துருக்கோம். ஒரு தேங்காயில் இவ்வளோ கிடச்சிருக்கோம், ஒரு ஹாஃப் லிட்டர் கிடச்சிருக்கோம். சரி வாங்க, அவங்க வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து செய்யறதுக்கு முன்னாடி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சார் இப்படி தான் சொல்லுங்க, பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கவே மாட்டாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். என்ன எப்போ இப்படிதான் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு தேங்காய் எடுத்த கோகோனட் மில்க். ஆமா. சரி அடுத்து என்ன போடுறேன்? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த வெல்லம் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். சோ நல்லா ஒரு விஸ்க் வச்சுட்டு நீங்க நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு நல்ல ஒரு பிளாக் அல்வா கிடைக்கும். பிளாக் அல்வா இல்ல, நல்ல ஒரு அது என்ன சொல்ற ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும். ஒரு பதத்து பேசு பேசு. சூப்பரான ஒரு கெட்டியான ஒரு பதம் கிடைக்கும். மிக்ஸ் பண்றோம். சாரி வெல்லம் கொஞ்சம் இதாயிடுச்சு. நாங்க வாங்காத அடி இல்ல, வாங்காத ஏரியா கிடையாது, அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. இப்ப இந்த இதை சமைச்சு காட்டும் போது இது எத்தனை பேர் அடிக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ரவி இல்ல ஹேய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இல்ல ஹாய் சொல்லு. லைக் இஸ் கோட் ஆஃப் லைக். ஹேய் ஆகப்பா ஆட்டம் போட்டே நல்லா. எவ்வளவு நேரம் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ டைம் பண்ணிக்கலாம். ஒரு நாள் கூட பண்ணலாம். கரெக்டாக சொல்லு, பண்ணுவாங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதனால கரெக்டாக வருஷங்க 5 நிமிஷம் அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த லாக்டவுன் வந்தது தான் வந்துச்சுங்கடா சாவி சமையல் ரூமிலேயே கடந்து சாப்பிடுறேன். வர வச்சிருச்சு கிச்சனையே எட்டி பார்க்காதவங்களாம் இப்போ வந்து எட்டி பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டில் கூட கிச்சன் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ என்னன்னா பிளேட்டு கழுவுறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, வீடு கூட்டுறாங்க, சமைக்கிறாங்க. எங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா வெல்லம் வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு வெல்லம் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு கெட்டி தன்மையாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. கெட்டியா இல்லை, கலராக கலராக ஏ அது கலரு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஆமாம், ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா வெல்லம் போட்டு கலக்க ஆரம்பித்தோம். கலக்க ஆரம்பிச்சோடனே என்ன ஆச்சுன்னா கீழே மட்டும் லைட்டாக வெல்லம் இருந்துச்சு. நம்ம கலக்கிறது தப்புன்னு நினச்சிட்டு இப்படி சுத்த ஆரம்பிச்சேன். அப்படி சுத்தம் லைட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல, கரகிடுச்சோம். என்ன சொல்ல வர்ற, ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்கு. உள்ள ஸ்டவ்வை வந்துட்டு நம்ம ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம இப்போ அதை எடுத்துரு, கரண்டி எடுத்துரு. இந்த கரண்டியா எடுத்ததுக்கு அப்புறம் இதோ
இந்த இத வந்து அப்படியே ஊத்துறோம் வெள்ளல்ல இருக்கு சரி அது வந்து அப்படியே கரஞ்சிரும் நீங்க அத பத்தி ஃபீல் பண்ணலாம் அப்படியே நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஆமா கெட்டி ஆயிச்சு கெட்டி ஆயிச்சு சிந்தாம செய் நல்லா செய்யதே பெருசு சிந்தால இப்படி ஓகே கெட்டி ஆயிச்சு கெட்டி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அத கொஞ்சம் ஊத்திக்கலாம் எதுக்குன்னா கேட்காதீங்க எனக்கு தெரியாது அதாவது எதுக்கு அப்படினா நம்ம ரொம்ப கெட்டி ஆயிடும் சோ அந்த டைம்ல வந்து நமக்கு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா என்ன சொல்ல இலகி வரும் திரும்ப நம்ம வந்து கிளறும் போது நமக்கு இன்னும் நல்லா சாஃப்டா கிடைக்கும் அப்புறம் சூப்பரா ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா தேங்காய் பாலையே தான் இது தேங்காய் பால் வெல்லம் அரிசி மாவு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம சீக்கிரமா குயிக்கா நம்ம வந்து செஞ்சு அஸ்தேறலாம் ஓகே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம் நல்லா மிக்ஸ் பண்றோம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு மிக்ஸ் பண்றோம் ஹை ஃப்ளேம் ஃப்ளேம்ல வந்து இது பண்ணிட்டே இருக்கேன் ஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமெடி சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு வந்து என்னென்னா அவங்க அம்மா அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அவன் என்னென்னா எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டான் நான் கேட்டேன் என்னன்னா உங்கள் அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஸ்வீட் கொடுத்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறியே ஃபீல் பண்ணலையா அப்படின்னு கேட்டு அவன் சொல்கிறான் இல்லை எங்கள் அம்மா அப்பா வந்து டாக்டராக இருக்காங்க என்ன பண்ண போறேன்னா அரைச்சு வச்சிருந்தேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் சரி உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க என்னடா இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு பாக்காதீங்க இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் அதனாலதான் வந்து பேசுறோம் சோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க செய்யும் போது எனக்கு வந்து வேற வந்து லைட் எடுத்து அப்படியெல்லாம் இல்ல நாங்களும் கண்டிப்பா சாப்பிட மாட்டோம் இந்த கொரோனா டைம்ல சாப்பிடவே மாட்டோம் அப்புறம் ஸ்லேட்ல பாத்துட்டீங்கன்னா நம்ம அந்த பென்சில் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அத வந்து கடிச்சு தின்னுருக்கேன் நீ நான் நிறைய தின்னுருக்கேன் அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம நான் ஒண்ணு பண்ணிருக்கேன் அதாவது ஒன்னாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நினைக்கிறேன்
அதை எடுத்து நான் கரெக்டா மூக்குள்ள விட்டுட்டேன். மூக்குக்குள்ள விட்டு அது வர வெளியே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க டீச்சர் டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடா என்ன என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நான் நான் அப்புறம் சொல்லிட்டேன் டீச்சர் இதான் பண்ணிட்டேன் என்னை எப்படியா காப்பாத்திருக்கேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே மூக்குக்குள்ள வரல விட்டு எப்படியா இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து டீச்சர் அவங்கள காப்பாத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன். மூக்குலாரி வரும் ஒரே பதறலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் ஓடி போய் எங்காவது ஒளிஞ்சு போயிருந்தா மூக்குலாரி வந்து புடிச்சிட்டு போயிரு புடிச்சிட்டு போயிருங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு. பின்னாடி ஏறி குச்சு அந்த ஆட்டோ டிரைவர் தெரியாம அந்த மாட்டு வண்டி ஓட்டுவாங்க பின்னாடி மாடு வண்டி புடிச்சிட்டு தொங்குனா பின்னாடி மாடு ஓட்டுறவங்க அந்த சாட்டையே அடிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நாங்களும் வீடியோல முதல்ல சொல்ல மாதிரி அடி வாங்காத ஏரியா கிடையாது ஈஸியான ரெசிபிங்க நம்ம வந்து குயிக்கா ஒரு ஸ்வீட்லாம் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ முந்திரி அந்த ஏலக்காய் ஸ்மெல் நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கு. அந்த நெய் நெய் அப்படிதாங்க. குழந்தைங்களுக்கும் நீங்க தாராளமா கொடுக்கலாம். கோல்டு எல்லாம் வந்து பிடிக்காது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் என்ன வெள்ளம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுதான். முந்திரி எல்லாம் இருக்கு. ஸோ தாராளமா நீங்க வீட்லயே வந்து இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே ஷாப்லலாம் போய் ஸ்வீட்லாம் வாங்கி எல்லாம் சாப்பிட முடியாது. கொஞ்சம் நாளைக்கு வந்து கடையிலெல்லாம் வாங்கியே கொடுக்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி வீட்லேயே செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து அதுதான் வந்து இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இந்த லெவல் ஆனோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம் மேக்ஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கனெக்ட் வித் காய் வந்து இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவோம். நானும் பிரவீத்தும் டேஸ்ட் பண்ணுவேன். பிரவீத் சுகர் அதாவது வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சூடாக சாப்பிட்டு பாருங்க அது வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம 1 வீக் வரைக்குமே வந்து வச்சு சாப்பிட்லாம். சரி நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கா சூப்பர் சொல்லிடு நினைச்சேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்டை பார்க்குறேன். நான் இன்னொரு சொல்லுறேன் இது வந்து என்னோட 100 வீடியோ
இப்போ நானே நினைச்சு பார்க்கல ஹண்ட்ரடும் ஒன் வீடியோ போடுவேனா அப்படின்னு நான் வந்து ரீச் ஆகிறேனோ இல்லையோ அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சது என்னோட பெஸ்ட் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் வந்து நான் நல்லா நல்லதாக போடுவேன். ஆனால் என்ன எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிறது இல்லை, எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. இருக்கிற டைம்ல அப்படியே மேனேஜ் பண்ணி போட்டுட்டே சொல்லுவேன். அப்பவே அவங்க வாட்ஸ்அப்ல வந்து அவங்களோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அது யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு பூர்ணா, சரண்யா, அப்புறம் கௌதமேஸ்வரி, சசிகலா, ரகு, தியாகு, மஞ்சுளா இவங்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே வந்து வனிதா கிடையாது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் அவங்க வந்து லிங்க் ஷேர் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் திரும்பவும் அதே சொல்ல சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான ஸ்வீட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எங்களுக்கு பயம் வர கேட்டு கேட்டு வாங்கி தான் பருவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக நல்லா இருக்குல்ல. சாயந்தரம் சாப்பிடலாம். நீங்களும் இப்படியே எதாவது கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நாங்கள் ஒர்க்கப்பட விரும்பலை. இந்த வீடியோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் என்னோட வீடியோஸ் கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நம்ம மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய். பாருங்க எல்லாரும் வேட்டு ஒளி செம சூடில் நிற்கிறோம். ஸோ அவ்வளோதான் பாய். அல்வா பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே கூட சாப்பிட்லாம். நாங்கள் வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் வந்து நல்லா அந்த சூடெல்லாம் ஆறுன அப்புறமா பார்த்தீங்கன்னா கட் பண்ணோம். கட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிற பாருங்களேன். நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. ரொம்ப வந்து சுகர் கிடையாது, அதாவது ரொம்ப வெள்ளமாகவும் சாரி ரொம்ப இனிப்பாகவும் இல்லை, அதே சமயம் ரொம்ப இனிப்பு கம்மியாகவும் இல்லை. நல்லா கரெக்டான பதத்தில் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும்.